வணக்கம் உறவுகளே. ஜெர்மனி நாட்டில் கொரோனா கட்டுப்பாட்டு விதிகள் எதுவும் தளர்த்தப்பட மாட்டாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது 50% மக்கள் கொரோனா தடுப்பூசிகளை ஏற்றுவதற்கு விருப்பம் தெரிவித்துள்ளனர். விவரங்களை இப்பொழுது அறிந்து கொள்வோம். வணக்கம் வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே. வணக்கம் ராஜனா. வணக்கம். ஜெர்மனி நாட்டிலே 50% மக்கள் தடுப்பூசிகளை ஏற்றிக் கொள்வதற்கு தற்பொழுது விருப்பம் தெரிவித்திருக்கின்றார்கள். விவரங்களை அறிய தாருங்கள். கடந்த 24 மணித்தாழ்வு ஜெர்மனியில் 7676 பேர் புதிதாக கொரோனா நோய் தொற்றுக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள். இதே வேளையில் இறந்தவர்கள் எண்ணிக்கையானது 145 ஆக இருக்கின்றது. தற்பொழுது ஜெர்மனியில் கொரோனா தொற்று வீதமானது 1,60,000 என்ற வீதத்தை அடைந்திருக்கின்றது. ஜெர்மனியின் சுகாதார அமைச்சர் ஜென்ஸ் ஸ்பான் அவர்கள் கொரோனா கட்டுப்பாட்டு விதிகளை இப்பொழுது தளர்த்த முடியாதென்ற வகையில் கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். ஜெர்மன் உள்ளூராட்சி அமைச்சர் கோட் சேகோவ் அவர்கள் ஜெர்மனிக்கும் ஆஸ்திரியா மற்றும் செக்கிச குடியரசுக்கு இடையேயான எல்லைகளுடைய சோதனையை மீண்டும் நீடிக்க வேண்டும் என்று வேண்டுதலை விடுத்திருக்கின்றார். நாளைய தினம் ஜெர்மனியின் நோர்டன் வெஸ்ட்பாலின் மாநிலத்தில் பிரசன்ட் ஒன்றற்கு என்று சொல்லப்படுகின்ற மாணவர்கள் நேரடியாக வகுப்பில் பங்கு பெற்றுகின்ற முறை ஆரம்பமாகின்றது. ஜெர்மனியில் தற்பொழுது கொரோனா தடுப்பூசியை போடுவதற்கு விருப்பம் உள்ளவர்கள் எண்ணிக்கை மிகவும் குறைவடைந்திருக்கின்றது. அதாவது 50% மக்கள் தாங்கள் கொரோனா தடுப்பூசியை ஏற்ற தயாராக கருத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்தியாவின் மிகப்பெரிய கொரோனா தடுப்பு உற்பத்தி நிறுவனமான சேரம் ஆஃப் இந்தியாவினுடைய தலைவர், அதாவது உரிமையாளர் புனவாலா அவர்களுடைய சொத்தானது 11 பில்லியனாக இப்பொழுது அதிகரித்திருக்கின்றது. அவர் தென் அமெரிக்கா, பிரேசில் போன்ற நாடுகளுக்கு தனது நாட்டில் உற்பத்தி செய்த கொரோனா தடுப்பூசியான அஸ்ட்ராசெனேகாவை ஏற்றுமதி செய்கின்றார் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கதாகும். எசன் நகர நிர்வாகமானது எசன் நகரில் உள்ள சிகி அலங்கார நிலையத்தில் பணிபுரிபவர்களுக்கு வெகு விரைவில் கொரோனா தடுப்பு மருந்தை கொடுப்பதற்கு உத்தேசித்துள்ளதாக கூறியிருக்கின்றது. இஸ்ரேல் நாடானது மொத்தமாக 3.2 மில்லியன் மக்களுக்கு கொரோனா தடுப்பூசியை போட்டிருக்கின்றது. இதன் பிரகாரம் கூடுதலாக ஜெர்மனியின் பயோடெக் நிறுவனத்தினுடைய கொரோனா தடுப்பூசியை அங்கே மக்கள் பெற்றிருக்கின்றார்கள். மேலும் 90% பலனை இந்த தடுப்பூசியானது மக்களுக்கு வழங்கியிருப்பதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. ஜெர்மனி நாட்டின் அதிபர் தேர்தல் செப்டம்பர் 1 நடைபெற இருக்கிறது. தேர்தல் தொடர்பான பணிகள் ஆரம்பமாகின்றன. ஜெர்மனியின் அதிபர் தேர்தலானது வருகின்ற புரட்டாதி மாதம் நடைபெற இருக்கின்றது. ஆளும் கட்சிகளான CDU CSU கட்சியின் சார்பில் போட்டி போடுவதற்காக 2 வேட்பாளர்கள் தற்பொழுது களம் இறங்கியிருக்கின்றார்கள். பயன் மாநில முதல்வர் ஸ்வீடர் அவர்களும் நோட்ரம் வெஸ்பாலின் மாநில முதல்வர் லஷ்யட் அவர்களும் இவ்வகையான போட்டியாளர்களாக உள்ளார். பயன் மாநிலத்தில் உள்ள முதல்வர் ஸ்வீடர் அவர்களுக்கு 50% ஜெர்மன் மக்கள் தமது ஆதரவை தெரிவிக்கக்கூடிய சூழ்நிலை இருப்பதாகவும் செய்தி குறிப்பொன்று கூறுகின்றது. இதே வேளையில் இன்றைய தினம் கட்சிகளிடையே ஒரு கருத்து கணிப்பு ஒன்று ஏற்படுத்தப்பட்டிருந்த இதன் அடிப்படையில் CDU CSU கட்சியானது 34% வாக்குகளை பெறக்கூடிய வாய்ப்பு உள்ளதாகவும் SPD கட்சியானது 16% வாக்குகளை பெறக்கூடிய சூழ்நிலை உள்ளதாகவும், இதேபோல் பசுமை கட்சியானது 19% இடதுசாரி கட்சியானது 8% FDP என அழைக்கப்படுகின்ற லிபரல் டெமோக்ரஸி கட்சியானது 8%, மிகவும் தீவிரவாத கட்சியான AFD கட்சியானது 9% வாக்குகளை பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சிரியாவில் இருந்து வந்து ஜெர்மனியில் அகதி விண்ணப்பம் செய்த அகதியான ஒருவர் தனது காதலியின் வயிற்றில் உள்ள பிள்ளையை கொலை செய்வதற்காக இன்னொரு நபரை ஏவி விட்டார் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டு இப்பொழுது விளக்கமறியில் வைத்திருக்கின்றார். அதாவது இந்த நபரானவர் 13/4/2020 அன்று தனக்கு தெரிந்த நபர் ஒன்றை ஏவி இந்த பெண்ணின் வயிற்றில் அடித்து இந்த பிள்ளையை கொலை செய்வதற்கு முயற்சி செய்த என்ற குற்றச்சாட்டின் பேரில் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கின்றார். கிழக்கு ஜெர்மனியில் போலீசார் தகாத முறையில் நடந்து கொண்டமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கிழக்கு ஜெர்மனியின் நகரமான செமினிட்ஸ் நகரில் உள்ள போலீசார் மீது இனவாதத்துடன் நடந்து கொண்டார்கள் என்ற குற்றச்சாட்டு ஒன்று எழுந்திருக்கின்றது. அதாவது செமினிட்ஸ் நகரத்தில் வாழுகின்ற கென்ய நாட்டைச் சேர்ந்த ஒரு பெண்ணானவர் தனது வீட்டில் பிறந்த நாளை கொண்டாடிய பொழுது அயலவர்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் போலீசார் இந்த வீட்டிற்கு வந்து இந்த பெண்ணை கைது செய்து போலீஸ் நிலையம் அழைத்து சென்றார்கள் என்றும், பின்னர் போலீசார் ஆண் போலீசார் அந்த இடத்தில் நிற்கும் பொழுதும் அந்த பெண்ணினுடைய உடைகளை களைந்திருந்தார்கள் என்று ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கின்றது. இதன் அடிப்படையில் இப்போலீசாருக்கு எதிராக தாங்கள் விசாரணையை மேற்கொண்டு இருப்பதாக அப்போலீஸ் நிலையத்தின் பேச்சாளர் கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். ஜெர்மனி நாட்டில் மிக நீண்ட காலமாக வாழ்ந்து வருகின்ற யூதர்கள் தொடர்பான விழா நடைபெற்றுள்ளது. ஜெர்மனியில் 1700 ஆண்டுகளாக யூதர்கள் வாழ்வதையிட்டு இன்றைய தினம் ஜெர்மனி நகரமான கேளினில் ஒரு நிகழ்வு ஒன்று நடைபெற்றிருக்கின்றது.
இந்த நிகழ்வில் ஜெர்மன் ஜனாதிபதி ஸ்டைன்மேகர் அவர்கள் பேசியிருந்தார். அவர் தனது பேச்சின் பொழுது யூதர்கள் ஜெர்மனுடைய சரித்திரத்தில் ஒரு அங்கம் என்றும், மேலும் யூதர்கள் வரவேற்கப்படக்கூடியவர்கள் என்றும், என்றாலும் தற்பொழுது யூதர்களுக்கு எதிரான வன்முறை தாக்குதல்கள் அதிகரித்த வண்ணம் இருப்பதாகவும், இதை நாங்கள் கட்டுப்படுத்த வேண்டும் என்ற வகையிலும் அவர் தனது கருத்தை தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் மீண்டும் அதிபர் தேர்தலில் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அவர்கள் 2024 மீண்டும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட உள்ளதாக அவரது மருமகள் லௌரா டிரம்ப் அவர்கள் இன்று ஃபாக்ஸ் தொலைக்காட்சி சேவைக்கு வழங்கிய பேட்டியின் பொழுது தெரிவித்திருக்கின்றார். மேலும் முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அவர்கள் வருகின்ற கிழமை அமெரிக்காவின் சிபிஏசி என்ற அமைப்பினுடைய கூட்டத்தில் பேச உள்ளதாகவும், இக்கூட்டத்தின் பொழுது தனது எதிர்கால திட்டத்தை பற்றி அவர் வெளியிடுவார் என்றும் செய்திகள் கூறுகின்றன. லிபியா நாட்டின் உள்துறை அமைச்சர் பயணம் செய்த வாகனம் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இன்றைய தினம் லிபியாவின் உள்நாட்டு அமைச்சர் பஷாங்கா அவர்கள் சென்ற வாகன தொடரணி மீது துப்பாக்கி சூட்டு சம்பவம் ஒன்று நடைபெற்றிருக்கின்றது. 6 துப்பாக்கிதாரிகள் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டதாகவும், இஸ்தலத்தில் வைத்து 1 நபர் கொலை செய்யப்பட்டதாகவும், பின்னர் 2 பேர் கைது செய்யப்பட்டதாகவும், என்றாலும் உள்ளூராட்சி அமைச்சரானவர் தெய்வாதீனமாக உயிர் தப்பியுள்ளார் என்றும் செய்தி குறிப்பொன்று தெரிவிக்கின்றது. வட அயர்லாந்து பிரித்தானியா ஐரோப்பிய ஒன்றியம் இடையே ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக வழக்கொன்றை தாக்கல் செய்ய உள்ளது. வட அயர்லாந்தின் டெமோக்ராட்டிக் யூனியன் பார்ட்டி என்று அழைக்கப்படுகின்ற டியூபி கட்சியானது பிரித்தானியாவிற்கும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் இடையே செய்யப்பட்ட வர்த்தக ஒப்பந்தத்துக்கு எதிராக வழக்கு வைக்கப் போவதாக கூறியிருக்கின்றது. அதாவது வட அயர்லாந்தானது தொடர்ந்தும் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய வர்த்தக வலயத்தில் இருந்தாலும், பிரித்தானியாவிற்கும் வட அயர்லாந்திற்கும் இடையே பொருட்கள் கொண்டு செல்வதில் சில தாமதங்கள் ஏற்பட்டு வருகின்ற காரணத்தினால் தாங்கள் இவ்வகையான ஒரு வழக்கை தாக்கல் செய்ய உள்ளதாக இந்த கட்சி அறிவித்திருக்கின்றது. சர்வதேச அணுமைய பணிப்பாளர் ஈரான் நாட்டிற்கு விஜயம் செய்து அங்கு பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுள்ளார். சர்வதேச அணுமையத்தின் பணிப்பாளர் குரோசி அவர்கள் இன்றைய தினம் ஈரானின் தலைநகரம் தெஹ்ரானுக்கு சென்று அந்த நாட்டினுடைய அரசியல் முக்கியத்துவர்களுடனும் மற்றும் அணு விஞ்ஞானிகளுடனும் ஒரு பேச்சுவார்த்தை ஒன்றை நடத்தியிருக்கின்றார். ஈரான் நாட்டின் பாராளுமன்றத்தின் விதிகளின் பிரகாரம் வருகின்ற செவ்வாய்க்கிழமை தொடக்கம் ஈரான் நாடானது சர்வதேச அணு மையத்தினுடனான ஒத்துழைப்பை குறைப்பதற்கு தீர்மானித்திருக்கின்றது. இதேவேளை ஈரான் நாட்டின் வெளிநாட்டு அமைச்சர் சஃப்ரி அவர்கள் கருத்து வெளியிடுகையில், தாங்கள் தொடர்ந்தும் சாதாரண நிலைமைக்கு வருவதாயின் அமெரிக்காவானது தங்கள் மீது மேற்கொண்ட பொருளாதார தடையை உடனடியாக நீக்க வேண்டும் என்றும் வேண்டுதலை விடுத்திருக்கின்றார். மிக்க நன்றி. மேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே மீண்டும் சந்திப்போம். வணக்கம். நன்றி.